ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கால் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அடுத்து வந்து நான் வந்து முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து சைடில் வந்து லைட்டாக கீறல் போட்டுக்கோங்க. அடுத்து முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா மசாலாவில் இது பண்ணுற மாதிரி நீங்கள் பேன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை வடசட்டி வச்சுருந்தீங்கன்னா குரடை வச்சு இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 5-6-7 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். 3 பட்டை, 3 ஏலக்காய், நட்சத்திரப்பூ, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் உள்ளது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெயும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அந்த ப்ரௌன் கலர் மாதிரி வரணும், பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து எந்த பிரியாணிக்குமே அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுங்க, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த டைமில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு பத்தலைன்னா அந்த டைம்லேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த டைமில் சேர்த்துறதுனால நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை, புதினா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க, புதினாவும் 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள்,
கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே வதங்கி நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஏன் தயிர் ஆட் பண்ணுறோம்னா பிரியாணி வந்து நல்லா ஒரு மாதிரி புளிப்பு சுவையோடு இருக்கும் அதனால நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இதில் பாதி கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயிர்லாம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய்லாம் மேலே நல்லா திரிஞ்சு வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 2 கப் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நான் வந்து வீட்டு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 2 கப் அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் மூடி வச்சிடக்கூடாது நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சிருந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டை ஆட் பண்ணோம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் காரம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் ஓரளவுக்கு மேலே திரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து நல்லா ஆவியில் அடங்கிச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்